तन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वंदे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वंदे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वंदे पाप विनाशकं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वंदे पाप विनाशकं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं परमहंस नित्यानन्दन् கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞான மருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவீஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் சம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உதாராஹ சர்வயே வைதே ஜ்ஞானீ த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ் ஸஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம் பஹூநாம் ஜன்மநாம் அந்தே ஜ்ஞானவான் மாம் ப்ரபத்யதே வாசுதேவஃ ஸர்வமிதி ஸ மஹாத்மா சுதுர்லபஃ. இறுதியான சில சத்தியங்களை அறுதியாக உறுதியாக பகவான் இந்த சூத்திரங்களிலே விளக்குகிறார். உதாரா சர்வ ஏவைதே ஞானீத்வாத்மைவ மேமதம் ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவோனுத்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமா மகாத்மா சுதுர்லபா. கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, மக்கள் எல்லோரும் சிறந்தவர்கள், பல நிலையில் இருக்கும் அன்பர்களும் சிறந்தவர்கள், ஆனா என்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானி நானாகவே இருக்கிறான். ஏனெனில் அவன் என்னிடம் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் மிக உயர்ந்த கதியாகிய என்னிடமே நிலை பெற்று நிற்கின்றான். பல பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில் தத்துவ ஞானம் அடைந்த இந்த சத்தியத்தை உணர்ந்த மனிதன் எல்லாம் நானாகவே இருக்கின்ற வாசுதேவ ஸ்வரூபம் என்ற சத்தியத்தை உணர்ந்து எனக்குள் இருக்கின்றான். இந்த நிலையில் இருக்கும் அவதார புருஷன், இந்த நிலையில் இருக்கும் ஞானி மிகவும் கிடைப்பதற்கு அரியவன். பல சூக்ஷ்மங்களை இறைவன் இங்கு சொல்லுகின்றார், ஸ்ரீகிருஷ்ணன் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதாவது இந்த சூத்திரங்கள் போக போக ஆழமான நிலைக்கு நம்ம எடுத்து செல்லுகின்றன. வாழ்க்கையே மேம்போக்காக பார்க்கின்ற மனிதர்களாலே இதை உள்வாங்க முடியாது. சரி, ஏதோ சாமி சொல்றாரு கேட்டுடலாம், இல்லை போர் அடிக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. போர் அடிக்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆழமான சத்தியங்கள் சொல்லப்படும் பொழுது அதை பிடித்து கொள்வதற்கு நமக்கெல்லாம் பயம். ஏன்னா
இந்த சத்தியங்களை பிடித்தா வாழ்க்கையை மாற்றியாகணும். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றவரை நாம் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்ன சொல்றது, முன்னாடி பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் கண்ணை மூடிட்டே நடக்கிறதால பள்ளத்தை தாண்டிட முடியும்னு நினைக்கிறது. நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற ஒரு மன அமைப்பு, பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருண்டு போயிரும்னு நினைக்கிறது. நம்ம எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருளாது, பூனை கண்ணை மூடினாலும் அது செய்கின்ற செயல்களின் பலனை அடைந்துதான் தீர வேண்டும். கண்ணை திறந்து பார்த்தாலாவது பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி தான் நம்ம கண்களை மூடி ஒதுக்கி வைத்து விடுவதன் மூலமாகவே இவைகளிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ள நினைக்கின்றோம், இவைகளிலிருந்தெல்லாம் இவைகளை தவிர்த்து விட நினைக்கின்றோம். ஆனால் தவிர்க்க முடியாமல் அது பூதாகரமாக நம் முன் வந்து நிற்கும் பொழுதுதான், தவிர்க்க முடியாமல் பூதாகரமாக அவைகள் ஆனபின்தான் நாம் அவைகளை பற்றி யோசிக்கவே துவங்குகின்றோம். ஆழமான விதர்க்கம், ஃபீலிங் கனெக்ஷன் குருவோட ஏற்பட்டுருச்சுன்னா நீங்களும் அவருடைய சாநித்தியத்தையே வெளிப்படுத்துவீர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பதுரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033112 7200033 2 www.nithyananda.org. அசவ்யோ வசத்பதி நீலக்ரீவோ விரு
மன அமைப்பை பற்றி விளக்குகிறார். அதாவது எல்லா நிலையில் இருக்கின்ற சாதகர்களும் நல்லவர்கள். ஒரு யோகி, ஒரு யோகி நல்லவர், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஞான நிலையை அடைந்தவர், ஒரு ஞான பக்தியாலே இறை சொரூபத்தில் கடைந்தவர் நானாகவே இருக்கின்றேன்னு சொல்றார். அதாவது நான் என்னுடைய சாநித்தியத்தால் என்னவெல்லாம் உலகத்திற்கு செய்கின்றேனோ அதையெல்லாம் செய்யக்கூடிய சக்தி பக்தர்களுக்கு உண்டு. சாமி எப்பவும் சொல்றது உண்டு. ஆழமான விதர்க்கம், ஃபீலிங் கனெக்ஷன் குருவோட ஏற்பட்டுருச்சுன்னா நீங்களும் அவருடைய சாநித்தியத்தையே வெளிப்படுத்துவீர்கள். எப்படின்னா ஒரு கண்ணாடி சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா சூரியனால் எவ்வளோ ஒளி வருதோ அதே அளவுக்கு ஒளி அந்த கண்ணாடியும் வெளிப்படுத்தும். ஒரு உலகத்திற்கு சூரியனால் வர அதே பெனிஃபிட்டை அந்த கண்ணாடியும் கொடுக்கும். பல பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க புரியுது, ஒரு ஞானியால் குணமளிக்க முடியும், உங்களுடைய சீடர்கள் பல பேரும் கூட தீட்சை எடுத்த உடனே ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அது எப்படி, அவங்க தொட்டாலும் உடம்பு நல்லாகுது, அது எதனால? ஆழ்ந்த விதர்க்கமுடைய ஒரு பக்தன் குருவினுடைய சாநித்தியத்திலே கரைவதன் மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடியாகவே மாறிவிடுகின்றான். அதனால சூரியன் செய்கின்ற அதே செயலை ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடியும் செய்ய முடிவது போலே, சூரியனால் வருகின்ற பலன்கள் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடியாலேயும் வருவது போலே, ஆழமான விதர்க்கமுடைய மக்கள் அவர்களுடைய குருவின் அதே குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள், அதே சக்தியை வெளிப்படுத்துகிறார்கள், அதே சக்தியை ரேடியேட் பண்றாங்க, அதையே தங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகின்றார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, ஞானியோ என்னுடைய ஸ்வரூபமே அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் என்னிடத்தில் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் மிக உயர்ந்த கதியாகிய என்னிடமே நிலை பெற்று நிற்கின்றான். மிக உயர்ந்த கதி என்னன்னா அந்த ஜீவன் முக்த நிலை, அந்த நிலையிலேயே அவன் நிலை பெற்று நிற்கின்றான். சில நேரத்தில் பக்தர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறதுண்டு, சாமி எனக்கு உங்களை ஒரு வருஷமாக தான் தெரியும், ஆனால் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி நான் வாழ்க்கை வாழ்ந்தேங்கிற நினைவே எனக்கு மறந்து போயிருச்சு, உங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பாகம் இருந்ததுங்கிறதே என்னுடைய நினைவில் இப்போ இல்லாமல் போயிருச்சு, இப்போ நான் திரும்பி பார்த்தா என்னவோ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களோடு தான் நான் வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, நீங்கள் இல்லாத ஒரு பாகம் இருந்தார் போல நினைவே இல்லை. ராமகிருஷ்ணன் சொல்வார், யாருக்கெல்லாம் கடவுளின் பெயரையோ குருவின் பெயரையோ நினைத்த மாத்திரத்திலேயே நெஞ்சு பொங்கி ஆனந்தம் கரைந்து கண்கள் கரைகிறதோ அவர்களுக்கு இதுதான் கடைசி பிறவின். அதே மாதிரி தான் யாருக்கெல்லாம் சில ஆண்டுகள் மட்டுமே குருவோடு வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழாத ஒரு பாகம் இருக்கிற மாதிரி நினைவே இல்லாமல் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இது கடைசி பிறவி. பல பேர் வந்து சொல்கிறதுண்டு, சாமி சில ஆண்டுகளாகத்தான் எனக்கு உங்களை தெரியும், ஆனால் என் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இப்போ அவருக்கு ஒரு 40 வயதுனா 2 வருடமாகத்தான் என்னை சுற்றி வாழுகிறார்னா, ஆனால் அந்த 38 ஆண்டுகளை பற்றிய நினைவே மனதிற்குள் வருவதில்லை, என்னவோ வாழ்க்கை முழுவதும் உங்களோடையே தான் வாழ்ந்தார் போல ஒரு உணர்வு இருக்கிறது. அப்படின்னா அந்த கடந்த காலம் பற்றிய நினைவுகள் நினைவுக்கு வர வேண்டிய தேவையே இல்லாத அளவிற்கு உபயோகமற்று விட்டது. இதுதான் மறுபிறப்புன்னு சொல்றோம், த்விஜன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். கடந்த கால நினைவுகளுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாததனால் அவை புறந்தள்ளப்பட்டு இப்பொழுது குருவோடு வாழுகின்ற இதுவே முழுமைத்தன்மையோடு இருப்பதனால், இதுவே நினைவு முழுவதையும் நிறைத்து கொள்வதனால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிகழ்காலம் முழுமைத்தன்மையை அளிக்காத பொழுதுதான் கடந்த காலத்தை பற்றியே கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லை எதிர்காலத்தை பற்றியே ஏங்கிக்கிட்டு இருக்கிறதோ நடக்கும்.
நிகழ்காலம் நிறைவுத்தன்மையை அழித்து விடுமானால் கடந்த காலத்து கற்பனைகளும் எதிர்காலத்து இயக்கங்களும் கரைந்து விடுகின்றது. ஆழமான குருபக்தி உங்களுக்குள் உருவாகுமானால் கடந்த கால கற்பனையின்றி எதிர்காலத்து இயக்கமின்றி தானாக கரைந்து விடுவீர்கள், நிகழ்காலத்தில் நிறைந்து விடுவீர்கள். அது நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையே இனிக்கும். அதனால தான் 38 ஆண்டுகள் நினைவு திடீர்னு காணாமல் போயிருது. அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால 2 ஆண்டுகள் குருவோடு வாழ்கின்ற இந்த நினைவே நினைவெல்லாம் நிறைந்து விடுகின்றது. அதுபோன்ற நபர்களுக்கு இதுதான் கடைசி ஜென்மம், இதற்கு மேல் பிறவி இல்லை. தர்க்க குதர்க்கங்களாலே பக்தி வராது, வாத பிரதிவாதங்களாலே பக்தி வராது. பக்தி வாழுகின்ற ஒரு மனிதனிடமிருந்து மட்டும்தான் இன்னொரு மனிதனுக்கு செல்ல முடியும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-இல் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003112 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. வாழும் பொழுதே யார் ஒருவர் புதுப்பிறவி உணர்வாலே எடுக்கிறார்களோ, த்விஜ நிலையை அடைகிறார்களோ, அவர்களுக்கு இன்னொரு பிறவி இல்லை. இங்க இனிமையாக கிருஷ்ணன் அதை சொல்கிறார். பல பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில்தான் இந்த சத்தியம், இந்த நிலை மனிதனுக்குள் மலர்கின்றது. இது மலர்ந்தால் யாவும் வாசுதேவ ஸ்வர்வம், வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே இறைவனின் சொரூபம் என்கின்ற உணர்விலேயே அவன் வாழுகின்றான். அத்தகைய ஞானி கிடைத்தற்கு அரியவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுபோன்ற பக்தர்கள் மிகவும் கிடைத்தற்கு அரியவர்கள், கிடைப்பதற்கு மிகவும் அரியவர்கள் இது போன்ற பக்தர்கள். இந்த மாதிரி பக்தர்களை பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் அவர்களோடு இருந்து அவர்களிடமிருந்து இந்த சத்திய குணங்களை உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பக்தர்களால் மட்டும்தான் உங்களுக்குள்ள பக்தியை ஊற்ற முடியும். பக்தி மட்டும் வாத பிரதிவாதங்களால், தர்க்க குதர்க்கங்களால் வராது. அது அனுபவித்தவர்களிடமிருந்து மட்டும்தான் அனுபவித்தவர்களுக்குள் செல்லும். அதனால தான் பல நேரம் நான் சொல்றது உண்டு, இந்த மூடத்தனமான விமர்சனம் செய்பவர்கள் வரும்பொழுது நண்பர்கள் சொல்றது, சாமி இவருக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு. நான் சொல்றது, இவருக்கு பதில் சொன்னால் மட்டும் இவருக்கு பக்தி வந்து விடாது. தர்க்க குதர்க்கங்களாலே பக்தி வராது, வாத பிரதிவாதங்களாலே பக்தி வராது. பக்தி வாழுகின்ற ஒரு மனிதனிடமிருந்து மட்டும்தான் இன்னொரு மனிதனுக்கு செல்ல முடியும். வாழுகின்ற ஒருவனுக்கு இருந்து மட்டும்தான் இன்னொருவனுக்கு அளிக்கப்பட முடியும். எங்காவது நீங்க இந்த மாதிரியான நிகழ்காலத்திலேயே நிறைந்து இருக்கும் பக்தர்களை கண்டால் விடாமல் பிடித்து அவர்களிடமிருந்து பக்தியை வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கையின் சாரம், இதுதான் வாழ்க்கையின் மிக உயர்ந்த புண்ணியம், மிக உயர்ந்த
சாதனை. காரணம் என்னன்னா, சாதாரண லாஜிக்காலேயே இறுதி நிலையை காட்டிவிட முடியாது. சாதாரண பட்டறிவாலேயே இறுதி நிலையை காட்டிவிட முடியாது. ஒரு சின்ன கதை. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சிக்னல் காமிக்கிற வேலை செய்கிறதுக்காக இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ பண்ணுற அதிகாரி ஒரு இளைஞனை முதல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாரு. அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு, ரெண்டு ட்ரெயின் ஒரே ட்ராக்கில் வந்தால் எப்படி நீ அதை ஹேண்டில் பண்ணுவேன்? இவன் சொல்கிறான், உடனடியாக சிக்னல் போடுவேன். இல்லை இல்லை, ஒருவேளை சிக்னல் எல்லாம் உடஞ்சி போயிருந்தால் என்ன பண்ணுவேன்? இல்லை நெக்ஸ்ட்டு சிக்னலுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள நிறுத்த சொல்லுவேன். இல்லை ஃபோனும் உடஞ்சி போயிருந்தா என்ன பண்ணுவேன்? நான் போட்டிருக்க சிவப்பு சட்டையை கழட்டி கொடி மாதிரி அசைப்பேன். இல்லை ஒருவேளை அன்னைக்கு நீ சிகப்பு சட்டை போடாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அக்கம் பக்கத்துலையாவது ஏதாவது ஒரு சிகப்பு துணியை கடன் வாங்கிட்டு வந்து கொடியை மாதிரி அசைச்சு அந்த ட்ரெயினை நிறுத்துவேன். இல்லை ஒருவேளை அதுவுமே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்? இவன் சொல்கிறான், ஊருக்குள்ளே ஓடி போய் என்னுடைய மாமாவை அழைச்சிட்டு வருவேன். இவருக்கு இந்த அதிகாரிக்கும் ஆச்சரியமாயிருச்சு. ஏன் உங்கள் மாமாவால் என்ன பண்ண முடியும்? மாமாவால் என்ன பண்ண முடியும்? இல்லை என் மாமா இது வரைக்கும் ரெண்டு ட்ரெயின் மோதி நேரில் பார்த்ததே இல்லை. லாஜிக்காலேயே இறுதிக்கு அழைத்து சென்று விட முடியாது. வெறும் லாஜிக்காலேயே இறுதியான தீர்வை அளித்து விட முடியாது. அதை தாண்டி பக்தியில் கரைந்து மூழ்கி இருக்கும் மனிதர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மணிக்கணக்காக ஏதேதோ கருத்துக்களை தர்க்க குதர்க்கங்களை அரைத்து கொண்டிருக்கும் மனிதர்களை விட, தன்னுள் கரைந்து பக்தியினால் மலர்ந்து ஆழமான விதர்க்கத்தில் இருக்கும் பக்தன் மிக உயர்ந்த நிலையில் வாழுகின்றான். மிக உயர்ந்த சாநித்தியத்தில் நிலை பெறுகின்றான். மிக உயர்ந்த சத்தியத்தில் அவன் உருப்பெறுகின்றான். உதாரா சர்வ ஏவைதே ஞானி துவாத்மைவ மேமதம் ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவானுத்தமம் கதிம் உத்தமாங்கதிம் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. யோகி, யோகம் பிராணாயம் பண்ணுறவர்கள், சில கருத்துக்களை கடைபிடிப்பவர்கள், சில கர்மங்களை செய்பவர்கள், இந்த எல்லா மனிதர்களும் நல்லவர்களே. ஆனாலும் ஞான நிலையில் இருப்பவன் என் ஆன்மஸ்வரூபமாகவே இருக்கிறான் என்றும், பக்தியினாலே புத்தியும் மனமும் எனக்குள் ஒன்றியவன் நானாகவே இருக்கிறேன் என்றும் இருக்கிறான் என்றும், பல பிறவிகளுக்கு பிறகே எல்லாம் இறைவன் ஸ்வரூபம் என்கின்ற சக் அனுபவம் அவளுக்கு மலர்கின்றதென்றும், அப்பேற்பட்ட பக்தன் கிடைப்பதற்கு அரியவன் என்றும் கிருஷ்ணன் இந்த சூத்திரங்களிலே சொல்கின்றார். சாரம் என்னென்னா, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்திலே நிறைந்து குருவோடு ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்பட்டவர்கள் எல்லாமே குருவின் வடிவம் என்று வாழுகின்றார்கள். அதுபோன்ற மனிதர்கள், அதுபோன்ற பக்தர்கள் கிடைத்தற்கு அரியவர்கள். அதனால் அவர்கள் கிடைக்கும் பொழுதே அவர்களிடமிருந்து அந்த பக்தியின் ஒரு துளியையாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் நமக்கு சொல்ல விரும்புகின்ற சாரம். ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகள் கண்ணை சந்திக்கும் நுனி, சுவாசம் மூக்கை சந்திக்கும் நுனி, சுவை நாக்கை சந்திக்கும் நுனி, இசை காதை சந்திக்கும் நுனி, தொடு உணர்வு தொடுவதால் ஏற்படுகின்ற புலன் இன்ப சுக நுனி, இந்த ஐந்து புள்ளிகளால் மட்டும் வாழ்க்கையில் ஆனந்தத்தை சுகத்தை ருசிப்பவன் ராட்சச இயல்பை உடையவன். இதை தாண்டி
இதயத்திலே எப்போவாவது நீங்க பார்க்கலாம், ரொம்ப ஆழமான இனிமையான நண்பரையோ அல்லது உங்கள் மனதிற்கு உகந்தவரையோ பார்க்கும் பொழுது இந்த இதய மத்தியில ஒரு ஆழ்ந்த குளிர்ச்சியும் ஒரு சுகமான உணர்வு இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நீங்க சுகத்தை அனுபவிக்கின்ற ஆறாவது புள்ளி. இந்த ஆறாவது புள்ளி சுகத்தை அனுபவிக்க துவங்குபவன் தேவ இயல்புக்கு மாறுகிறான். மனம் முழுவதும் ஆன்மா முழுவதும் சுகத்தை அனுபவிப்பவன் ஜீவன் முக்தனாக மாறுகிறான். ஆறாவது புள்ளியாகிய அன்பினாலே ஏற்படும் சுகத்தை, இதய மத்தியில் ஏற்படுகின்ற சுகத்தை அனுபவிக்க துவங்குபவன் தேவன். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200 மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் சிடி மற்றும் டிவிடிக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை, 606604, www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200-003311, 7200-003322. 5 புள்ளியில மட்டும் வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கிறவன் ராட்சசன். ஆறாவது புள்ளியாகிய அன்பினாலே ஏற்படும் சுகத்தை, இதய மத்தியில் ஏற்படுகின்ற சுகத்தை அனுபவிக்க துவங்குபவன் தேவன். உணர்வு முழுவதும் எப்போதும் இனித்து கொண்டே இருக்கின்ற பக்தியில் கரைந்திருப்பவன். ரொம்ப அருமையா திருமூலர் சொல்வார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறியிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. தேன் பாத்திரத்திற்குள் நினைத்து வைத்த அழுத்தி வைத்த பஞ்சை போலே உள்ளும் புறமும் இனிக்கின்ற உணர்வு, பக்தியினாலே பொங்கி கசிகின்ற உணர்வு, அதை அடைபவன் ஜீவன் முக்தனாகின்றான். அவர்களுக்கு உடல் முழுவதும் இனித்து உணர்வு முழுவதும் இனித்து தன்னை தாண்டிய தன் வசத்தை இழந்து பரவசத்தில் இருப்பவர்கள், தன் வசத்தில் இழந்து பரத்தின் வசத்தில் இருப்பவர்கள், இந்த பரத்தின் வசத்தில் இருப்பவர்களைத்தான் பரமஹம்சர்கள்னு சொல்றோம். பரத்தின் வசத்தில் இருப்பவர்கள். நான் சாதாரணமாக இந்த ஐம்புலன்களின் சுகத்திலேயே ஒன்று இருப்பவர்கள், அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள், அவர்களுக்கு இந்த ஐம்புலன் இந்த 5 புள்ளிகள் இருக்கிற சுகத்தை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இந்த சுகமே வாழ்க்கையின் ஆதாரம் நினைக்கிறார்கள், இந்த சுகமே வாழ்க்கையின் சாரம் நினைக்கிறார்கள், இந்த சுகமே போதும் நினைக்கிறார்கள். இந்த சுகத்தை சார்ந்தே வாழுகின்றவன் என்னை போற்றுவதில்லைன்னு சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு கிருஷ்ணர். ஏன்னா அந்த சுகமே போதும் நினைக்கிறவர்களுக்கு ஞானிகள் தேவையில்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதைத்தான் நீங்கள் தேடுவீர்கள், அதை அளிக்கின்ற நபரைத்தான் நாடுவீர்கள். யாருக்கு ஆன்ம சுகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் ஆன்ம ஞானிகள் வேண்டும், அதை கொடுக்கின்ற ஞானிகள் வேணும். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு, நான் எவ்வளோ சொன்னாலும் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு புரிய வைக்க முடியலை, என் வீட்டுக்காரருக்கே புரிய வைக்க முடியலையே. காரணம், அவர்கள் அந்த 5 புள்ளிகளை தாண்ட முடியாதவர்கள். அந்த 5 புள்ளிகளை தாண்டிய ஒரு சுகம் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்காதவர்கள், அதிலேயே பிடிபட்டிருப்பவர்கள், அவர்களுக்கு ஆன்ம சுகமும் ஆன்ம ஞானமும் ஒரு சுகமாகவே தோன்றுவதில்லை. அதனால் அவர்கள் இத்தகையவர்களை போற்றுகின்றதும் இல்லை. ஒரு மிக அழகாக கிருஷ்ணன் சொல்றாரு, பாவச்செயலை உடையவர்களும் மூடர்களும் மக்களுள் கடைத்தரமானவர்களும் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களும் அசுர இயல்பையே பற்றி நிற்பவர்களும் என்னை போற்றுவதில்லை. இது ஆழ்ந்த சத்தியம். அவர்களுக்கு ஞானியின் தேவையும் இல்லை, அவர்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை.
தேட வேண்டிய தேவை இருப்பவர்களும் அவசியம் இருப்பவர்களும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள். கிருஷ்ணர் சொல்றாரு, எந்தெந்த தேவதைகளை யார் யார் பூஜிக்கிறார்களோ அந்தந்த தேவதைகளையே அவர்கள் அடைகிறார்கள். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர் நித்யானந்தம். நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. எங்கேயோ பார்த்த ஞாபகம். இதே தெரிஞ்சுக்க, நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0802727999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அவ்யக்தம் வ்யக்தி மாபன்னம் மன்யந்தே மாம புத்தயஹ பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபிஹி அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மத்யந்தே மாமபுத்தய பரம்பாவமஜானந்தோ மாமாவ்யயமனுத்தமம். அருமையான சூத்திரங்கள். சிற்றறிவு படைத்தவர்களாகிய சாதாரண மனிதர்கள் சிறு தேவதைகளை வழிபடும் பொழுது அந்த பலன்களையே அடைகிறார்கள், அந்த தேவதைகளைத்தான் அடைகிறார்கள். ஆனால் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் என்னையே அடைகிறார்கள். அழிவற்றவர்கள், அழந்து புரிந்து கொள்ளுங்கள். அழமான சத்தியம், என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற சுரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் சாதாரண மனிதர்களாக மனிதனாக நினைக்கிறார்கள். ஆழ்ந்த இரண்டு சத்தியங்களை இங்கு இறைவன் சொல்கிறார். நீங்கள் யார் பின்னாடி உங்கள் வாழ்க்கையை செலுத்துறீங்களோ அவருடைய நிலையைத்தான் அடைவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சயின்டிஸ்ட் பின்னாடி உங்கள் வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய அனுபவத்தினால் அவர் நிலையை அடைவீர்கள். ஒரு பணக்காரர் பின்னாடி உங்கள் வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்கள் அனுபவத்தால் அவர் நிலையை அடைவீர்கள். இல்லை ஒரு இராணுவ வீரர் பின்னாடி உங்கள் வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தினால் அவர் நிலையை அடைவீர்கள். ஒரு அரசியல்வாதி பின்னாடி உங்கள் வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்கள் அனுபவத்தால் அவர் நிலையை அடைவீர்கள். அதே போல் ஒரு ஞானியின் பின் உங்கள் வாழ்வு செல்லுமானால் உங்கள் அனுபூதியினாலே அவர் நிலையையே அடைவீர்கள். யாரை சுத்தி வாழறீங்க, யாரை நினைந்து வாழுகிறீர்கள், யாரிடம் உங்கள் உணர்வுகள் எல்லாம் உறவு கொள்கின்றது, யாரை நோக்கி உங்கள் வாழ்க்கை பிரயாணம் செய்கின்றது, இது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இந்த கிருஷ்ணர் சொல்றாரு, எந்தெந்த தேவதைகளை யார் யார் பூஜிக்கிறார்களோ அந்தந்த தேவதைகளையே அவர்கள் அடைகிறார்கள். தேவதைகள்னா நாம் நினைக்கிற மாதிரி தெய்வங்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. வாழ்க்கையிலையும் அதே தான். நீங்கள் யாரை லட்சியமாக வச்சுட்டு யார் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய பதவி அவர்களுடைய சூழ்நிலை தான் உங்கள் லட்சியமாக தெரியும்.
ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், எப்படியாவது அவர் சீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்துடணும். ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன தோணும், எப்படியாவது ஒரு நாள் அவர் சீட்டில் உட்காந்து அந்த வேலையை செஞ்சிடணும். அதுதான் உங்களுடைய லட்சியமாக உங்கள் மனதிலே பதியப்படும். ஒரு பிரச்சனை என்னன்னா, டாக்டர் சீட்டோ, லாயர் சீட்டோ, இன்ஜினியர் சீட்டோ, இண்டஸ்ட்ரியலோட சீட்டோ, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட சீட்டோ அவரை நகர்த்திட்டு தான் நீங்கள் உட்கார முடியும். அதனால தான் எப்பவுமே அந்த துறைகளெல்லாம் தொடர்ந்து போட்டி நிலவிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கொடுத்துட்டா அது அவருக்கு போயிடும். ஆனால் ஒரு ஞானிக்கு அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு போகாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் கவலை இல்லாமல் பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. கொடுப்பதனால் குறையாததும், அடைவதனால் அழியாததும், இருப்பதனால் வளர்ந்து கொண்டே செல்வதுமான நிலை ஞான நிலை. அதனால தான் இங்கே மட்டும் போட்டி கிடையாது, இங்கே மட்டும் பொறாமை கிடையாது, இங்கே மட்டும் பொல்லாப்பு கிடையாது. சாமி எப்பவும் சொல்கிறதுண்டு, ஸ்டேட்டஸில் தான் பொறாமையும் பொல்லாப்பும், ஸ்டேட்டில் பொறாமையும் பொல்லாப்பும் கிடையாது. யாருடைய ஸ்டேட்டஸ் ஆவது வேணும்னு நினச்சிங்கன்னா அவரை தள்ளிட்டு தான் உட்கார வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த தலைவனுக்கு துரோகம் செய்கிறதுங்கிறது வாழ்க்கையோட இயல்பு. ஆனால் இந்த ஞானன் அப்படிங்கிற நிலையில் மட்டும் துரோகம் செய்யவே முடியாத நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் அவர்களை மாற்றிவிட்டுத்தான் நீங்கள் அங்கே சீட்டில் உட்காரணுமோ அவங்க எல்லாரும் அல்ப தேவதைகள், சிறு தேவதைகள். யாருடைய ஸ்டேட்டில் அவரை நகர்த்தாமல் அவரோடையே கரைந்து உங்களால் அடைய முடியுமோ அது தெய்வநிலை. இதுதான் டிஃப்ரென்ஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ். தலைவனுக்கு துரோகம் செய்யாமலேயே தலைமைத்தன்மையை அடைகின்ற நிலை கிருஷ்ணனுடைய நிலை. அதனால ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சாதாரண தேவதைகளை பூஜிப்பவர்கள் அப்படின்னா அந்த வழியில் போகிறது. தமிழில் வழிபாடுன்ற வார்த்தைக்கு ரெண்டு விளக்கம் உண்டு, மணியடிச்சு வழிபடுறது, அவர்கள் செல்கின்ற வழியில் படுவது. ஒரு அரசியல் தலைவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமூக தலைவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடும்னு நினைக்கிறீங்க. அந்தந்த சீட்டை வழிபடுறவர்கள் அந்தந்த நிலையை அடைகிறார்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் மனவளம் தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033111 7200033322. ஒரு நடிகர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கு வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமூக தலைவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடும் நினைக்கிறீங்க. அந்தந்த சீட்டை வழிபடுறவர்கள் அந்தந்த நிலையை அடைகிறார்கள். கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் அழைத்தாலும் வழிபட்டாலும் இறுதியில் என்னையே அடைகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய சீட் அசைக்க முடியாத ஸ்டேட், இவருடைய இருப்பு எத்தனை பேர் வந்தாலும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற போட்டி இல்லாத ஆன்ம நிலை. இந்த நிலையிலே போட்டியும் இல்லை,
பொறாமையும் இல்லை, பொச்சாப்பும் இல்லை, துக்கமும் இல்லை, புரட்டும் இல்லை. இது ஒரு முழுமைத்தன்மை நிறைந்த இடம், முழுமைத்தன்மை மலர்ந்த நிலை. முழுமைத்தன்மை நிறைந்திருக்கும் உணர்வு. அடுத்த ஒரு சத்தியத்தை ரொம்ப அழகா சொல்றாரு எம்பெருமான். அந்த நிலையிலேயே இருக்கின்ற எம்பெருமான் உடலெடுத்து வரும் பொழுது சாதாரண மனிதர்கள் அவரையும் மனிதன் என்று கருதி வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். கிருஷ்ணனுக்கும் இதே பிரச்சனை இருந்திருக்கு போல. அவதார புருஷர்கள், ஞானிகள் உடலெடுத்து வரும் பொழுது சாதாரண உடலுக்குரிய விதிகளுக்குள் இயங்கும் பொழுது மனிதர்கள் அவர்களை தங்களைப் போலவே மனிதர்கள் என்று நினைத்து சத்தியங்களை உள்வாங்காமல் வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றார்கள். உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டம் என்னென்னா, ஒரு அவதார புருஷனை கண்ட பின்பும் உணர்ந்து கொள்ளாமல் கைவிட்டு விடுவது. அதுதான் உலகத்தில் மனிதனுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய நஷ்டம். எம்பெருமான் அந்த நஷ்டத்தை பற்றி இங்கே பேசுகிறார். ஐயோ, பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மனம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் அவர்களுடைய மற்றவர்களுடைய மனமும் இயங்கும்னு நாம தெளிவான ஒரு முடிவில் இருக்கோம். நாம வந்து ஆசை அச்சத்தை வைத்தே இயங்குகின்ற வாழ்க்கையாக இருப்பதனால் அவரும் அதே மாதிரி தான் இயங்குறாருன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாவற்றிற்குள்ளும் இயங்கினாலும் எதனாலும் தொடப்படாது இருக்கின்ற அந்த அவதார புருஷனுடைய உள்ளுணர்வை மனிதர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. உதாரணம் சொல்லணும்னா, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி அறிவியல் தெரியாதவர்கள் எல்லா கம்ப்யூட்டருமே ஒரே மாதிரி தான், ஓ கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் அப்படி நினைப்பார்கள். அது உள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா, இந்த கம்ப்யூட்டரோட உபயோகம் வாழ்க்கை எல்லாம் வேற, இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா அது இப்போ இந்த கம்ப்யூட்டரோட தரம் உபயோகம் வேறன்னு தெரியும். அதே மாதிரி ரெண்டுமே மனித உடம்பாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் வேற. சாதாரண மனிதனுக்கும் அவதார புருஷனுக்கும் ரெண்டு பேருக்கும் மனித உடம்பு ஒன்று தான். கண்களும் காதும் மூக்கும் நாக்கும் கைகளும் ஒன்று தான், ஆனா உள்ளிருந்து இயக்குகின்ற உணர்வு வேற, சாஃப்ட்வேர் வேற. சாஃப்ட்வேர் வேறையா இருக்கிறதுனால அதனுடைய பர்பஸ், உபயோகம், செயல்பாடு, சக்தி வெளிப்பாடு எல்லாமே வேற வேற. இது தெரியாமல் மனிதர்கள் மீண்டும் 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 அவதார புருஷர்கள் உடலில் இருக்கும் பொழுது அவர்களை மனிதர்கள் என்றே நினைந்து வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். சாரதாதேவி ரொம்ப அழகா சொல்றா, ஒரு குருவோட பக்கத்துல வாழும் பொழுது, நெருக்கமா வாழும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா, அந்த ஞானத்தின் உள்வாங்கிறதுக்கான பல வாய்ப்புகள் வரும். அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, டீச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, பக்கத்திலேயே வாழறதால இவரும் நம்மளை மாதிரி மனுஷர் தானோன்னு மனசுக்கு மயக்கம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணன் சொல்றாரு, அவ்யக்தம் வ்யப்திமாவன்னம் மன்யந்தே மாமபுத்தய பரம்பாவ மஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், நான் அவர்களை சுதந்திரமடைய வைக்க முயற்சி பண்ணால் அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி சொல்லுவார்கள். நான் அவர்களை, மக்களை சுதந்திரமாக இருங்கன்னு சொன்னால் அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். இது அறிவிலிகளாகிய மக்களுடைய ஸ்வபாவம். அறிவிலிகளாகிய மக்கள், அதாவது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது.
நம்மகிட்ட என்ன இருக்கோ அதையே மற்றவர்கள் மீது திணிப்பது. நம்மகிட்ட தலைவலி இருந்தால் நாம் மற்றவங்களுக்கு தலைவலி தான் கொடுப்போம். நமக்கு என்ன நம்மளை பற்றி தோணுதோ அதையே தான் மற்றவர்களுக்கும் செய்வோம். நம்மை நாம் நமக்குள்ள நம்மளை பற்றி ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் துக்கமும் இருந்தால் அதையே தான் மற்றவர்கள் மேலே திணிப்போம். அதையே தான் மற்றவர்களையும் அதே நோக்கோடு தான் பார்ப்போம். அதனால் உங்களை மனிதன்னு நினச்சா அவதார புருஷனையும் மனிதன்னு தான் நினைப்பீங்க. அவதார புருஷனை ஒரு ஞான புருஷன் உணர்ந்தா உங்களுக்குள்ளேயும் ஞானம் இருக்குன்னு உணர்வீர்கள். கோபத்தில் மற்றவர்களை நோக்கி நாம் எரிகின்ற வார்த்தைகளைத்தான் துக்கத்தில் நம்மை நோக்கியும் எரிந்து கொள்வோம். தொடர்ந்து மற்றவர்களை விமர்சனம் செய்கின்ற மனிதன் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியில் சிக்கிக் கொண்டிருப்பான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் December 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையா திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக சிரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க. பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. சாதனம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே வாஜினிவதி தீனாவித்யவதோ கணேஷாய நமஹ. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200033111 மற்றும் 7200033222. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். அதனால்தான் கிருஷ்ணன் அழகா சொல்றாரு, என்னுடைய ஜீவன் முக்தியை உணர்ந்தவன் தான் ஜீவன் முக்தன் ஆகிறான்னு ஒரு சூத்திரத்துல சொல்றார். நாம கேட்கலாம், அவர் ஜீவன் முக்தியை உணர்ந்தா நாம எப்படி ஜீவன் முக்தனாவோம்னு. அவர் எப்படி மனம் கடந்த நிலையில இருக்கிறார் சத்தியம் தெரிஞ்சதுன்னா நாமுமே அந்த சத்தியத்தை அடைந்து விடுவோம், நாமுமே அதை உணர்ந்து விடுவோம். சிவவாக்கியருடைய ஒரு அருமையான ஒரு சூத்திரம், என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால், என்னகத்துள் என்னை நான் அறிந்ததுமே தெரிந்தபின், என்னகத்துள் என்ன என்று யாதுமென்றும் இல்லையே. என்னகத்துள் இருக்கின்ற சத்தியத்தை தெரியாமல் ஓடுகின்ற மனிதன் அவரகத்துள்ளும் இறைவன் இருப்பான்னு நம்ப முடியாது. என்னகத்துள் சத்தியத்தை உணர்ந்த அமர்ந்தவன் தான் அவதார புருஷனும் இறைவனின் வடிவம்னு தெரிந்து கொள்வான். அதாவது தனக்குள்ள ஒரு சேக்ரடான ஃபீலிங் வரலன்னா பார்க்கின்ற எதையுமே சேக்ரடா மதிக்க முடியாது. பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், மூன்றாம் தரமாக எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற அவதூறு வார்த்தைகளை தொடர்ந்து உபயோகித்திருந்த மனிதர்கள் அவர்களுக்குள்ளேயே ஆழமான குற்ற உணர்ச்சியிலேயே சிக்கி அழிவார்கள். ஒரு நபர் இப்படித்தான் கடுமையாக இந்த ஆன்மீக விஷயங்களெல்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தார்.
அவரை பற்றி எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொன்னார்கள், சாமி இந்த மாதிரி அவர் அவதூறு பேசுகிறார். நான் சொன்னேன், கவலையே படாதீங்கப்பா, அவருக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அவதூறு மற்றவர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளை, அவருக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் குற்ற உணர்ச்சி வரும்பொழுது அதே வார்த்தைகளை அவர் அவரை நோக்கியும் சொல்லிக்கொள்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவர்களை நோக்கி விமர்சனங்களை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை உங்களை நோக்கியும் யூஸ் பண்ணி குற்ற உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், இல்லை இல்லை நான் மற்றவங்களை நோக்கி மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்வேன், என்னை நோக்கி சொல்லிக்க மாட்டேன், நான் புத்திசாலின்னு கிடையாது. நீங்கள் நாம் அந்த அளவிற்கு புத்திசாலிகள் கிடையாது. கோபத்தில் மற்றவர்களை நோக்கி நாம் எரிகின்ற வார்த்தைகளைத்தான் துக்கத்தில் நம்மை நோக்கியும் எரிந்து கொள்வோம். தொடர்ந்து மற்றவர்களை விமர்சனம் செய்கின்ற மனிதன் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியில் சிக்கிக் கொண்டிருப்பான். ஏன்னா மற்றவங்களை நோக்கி அறிவில்லாதவன் மூடன்லாம் சொன்னோன்னா அதே வார்த்தைகளை நமக்கு துக்கம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்மளை நோக்கியும் சொல்லிக்கொள்வது. அப்போ என்ன ஆகும், இயற்கையிலேயே அவனுக்கு துக்கத்தை மட்டுமல்லாமல் தனக்கும் துக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதுதான் மன அமைப்பு. அதே மாதிரி இறைவனை அவதார புருஷனை ஒரு மனுஷன் நினைக்கும் பொழுது அவர்கள் தன்னையும் மனுஷன் நினைச்சு துக்கத்தில் ஏற்படுத்திப்பாங்க. அவருக்குள் தெய்வீகத்தை காண துவங்கும் பொழுது அவர்கள் தனக்குள்ளும் தெய்வீகத்தை காண துவங்குவார்கள். அதனால ஒரு அவதார புருஷனை சேக்ரடா தெய்வீகமாக பார்க்கறது அப்படிங்கிறது நாம் அவருக்கு செய்கிற நல்லதில்லை, நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நல்லது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு, சாமி நான் உங்களை கடவுளாகவே நம்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். என்னவோ என்னை நம்புறதை வந்து அவர் எனக்கு செய்கின்ற ஒரு சகாயத்தை போல பேசுவார், கிடையாது. எனக்குள் தெய்வீகத்தை பார்க்க முடிவது எனக்கு நீங்கள் செய்கின்ற சகாயம் அல்ல, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கின்ற சகாயம். எனக்குள் காண முடிந்தால் உங்களுக்குள்ளும் அதை உங்களால் காண முடியும். உங்களுக்குள் தெய்வீகத்தை கண்டுகொள்வதற்காக என்னை ஒரு கருவியாக உபயோகிக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, அழிவற்ற ஒப்பற்ற என்னுடைய பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். அந்த இயல்பிலிருந்து வெளியே வருவது, அதாவது புலன்களுக்கு எட்டுகின்ற மனிதனாக அவதார புருஷனை காணாமல் தெய்வசக்தியாக காண துவங்கும் பொழுது அதே தெய்வசக்தியை உங்களுக்குள்ளும் காண துவங்குவீர்கள். ராமகிருஷ்ணன் அழகா சொல்றாரு, மந்திரத்தை வெறும் வார்த்தையாக நினைப்பதும் ஆலயத்தை வெறும் கட்டிடமாக நினைப்பதும் குருவின் வடிவத்தை வெறும் மனித உடலாக நினைப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால குருவின் சக்தியை குருவின் வடிவத்தை மனித வடிவமாக இருந்தாலும் தெய்வசக்தி என்று உணர்பவன் தன்னுடைய உடலையும் மனித வடிவில் இருந்தாலும் தனக்குள்ளும் அந்த தெய்வசக்தி இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை உணர்ந்தே தீருவான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.